Welcome to Bosskey's RRR Review Remedy Ragalai. Welcome, Mr. Balaw. Welcoming everybody to RRR. Yes, sir. RRR, அப்படி நீங்க சொல்லுவீங்க. சோ இன்னைக்கு வந்துட்டு RRR என்ஜாய் பண்ணீங்களா இல்ல ரொம்ப உங்களை ஆற போட்டாங்களா எப்படி இருந்துச்சு நீங்க மேட்ச்? ஆமா, ரொம்ப ஆறி போன ஆறாய் போச்சு. ஆர்ஆர் மூவி மாதிரி ஆகி போச்சு. வந்து டோட்டல் ஒன் சைடட் கேம். திடீர்னு இதுல ஸ்டாண்ட் அவுட்டா சொன்னோம்னா, மேயர் ஒருத்தர் ஆனார் பாத்தீங்களா, லெப்ட் ஹேண்டர் மேயர் கவர்னர் ஐட்டர். சோ ஃபுல்லி கவர்னிங் தி ஆக்டிவிட்டீஸ். அடிக்கணும்னு டிசைட் பண்ணா அடிப்பேன், ஷெல்லுக்குள்ள போகணும்னா போவேன். அந்த மாதிரி ஒரு கால்குலேட்டட் அசால்ட். சோ மேயர் கவர்னரா மாறினாரு. அந்த ட்ரெமெண்டஸ் ஸ்பெல், ஹாட்டஸ்ட் ஸ்பெல் ஆஃப் ஐபிஎல் ஒன்று பார்த்துருப்பீங்க. மார்க் வுட் போட்டவர் பார்த்தீங்களா, ஒரு ஃபாஸ்ட் போலிங்க. ஸோ ஸ்டம்ப் இஸ் மேட் ஆஃப் வுட் நாம நினைச்சிருந்தோம், பட் ஸ்டம்ப்ஸ் ஆர் மேட் ஃபார் வுட் அப்படின்னு டிங் டிங் டிங்னு ஓதிரியா போல்ட் எடுத்துருந்தாரு. ரொம்ப பிரில்லியன்ட் டிஸ்பிளே ஆஃப் கிரிக்கெட் தான். ஸோ ஸ்டார்டிங் ஆஃபே நம்ம வந்து எடுத்தோடனே நம்ம கண்டிப்பாக மார்க் வுட் பற்றி பேசியே ஆரம்பிச்சிருந்தேன் சார். சார், அவரோட பவுலிங் வந்துட்டு எப்படி என்ன சொல்லுதுன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு பேஸ் பவுலர் வித் ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ஸ்விங் உங்களால் பண்ண முடியும்னா நீங்க எந்த பிச்ல வேணாலும் நீங்க அடிச்சு காலி பண்ணலாம் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பவுலிங் ஸ்டைல் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டைல் ஆஃப் பவுலிங் வந்துட்டு இன்னும் எந்தெந்த டீம்லாம் ஜாஸ்தியா யூஸ் பண்ணா அவங்களுக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க சார்? வெரி ஃபியூ டீம்ஸ் ஆர் யூசிங் தேர் ஃபாஸ்ட் பவுலிங் யூட்டிலிட்டிஸ் ப்ராப்பர்லி. இவரை மாதிரி கிளிக் ஆகுது இன்னைக்கு பிச் காரணமா இல்ல அவரோட ஸ்டைல் காரணமா? அவர் வந்து இன்னைக்கு போட்ட பவுலிங் வந்து T20 ஃபார்மேட் நினைச்சுன்னு ஆடினாங்க. அதாவது நீங்க உங்களுடைய தவர் பிளேக்கு நான் வந்து ஒரு ஐடியா சொன்னேன். தவர் பிளே நம்ம பண்ணுவோம் இல்லையா, தவர் பிளேலயே எதை சொல்லலாம்னா, T20 ஃபார்மேட் ஆஃப் போலிங் தான் அவர் போடுறா இருந்துச்சுன்னு டெல்லி பேட்ஸ்மேன் ஆடினாங்க பாத்தீங்களா. பட் ஆக்சுவலா அவர் போட்டது டெஸ்ட் மேட்ச் டைப் ஆஃப் போலிங். அவர் வந்து போட்ட அந்த இன்கட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது நார்மலா டெஸ்ட் மேட்ச்ல அந்த ஹாட் பேஸ் அந்த மாதிரி சேம் மூமெண்ட் எல்லாம் நீங்க டெஸ்ட் மேட்ச்ல பாக்கலாம். ஸோ இந்த ஒன் டே மோட்ல ஆன பிருத்வி ஷாவா இருக்கட்டும் இல்ல மிச்சல் மார்ஷா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. T20ல ஒருத்தரால் இந்த மாதிரி போட முடியுமா நினைச்சதுதான் அந்த தவர் பிளே ஆப் வச்சு அவங்களுக்கு. டேவிட் வார்னர் வந்து அப்போ வரைக்கும் டெஸ்ட் மேட்ச் பிளே தான் ஆடிந்தார். வுட் போலிங் அட்டாக் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து T20 ஃபார்மேட்டுக்கு நியாயம் ஆடணும். பட் அவர் என்ன பண்ணிட்டார், அவர் டெஸ்ட் மேட்ச் ஃபார்மேட்ல ஆட்டார். கிட்டத்தட்ட 16th ஓவர் அவர் அவுட் ஆகும் போது அவரே 50 அடிச்சிருந்தார். ஸோ அவர் ஃபார்மேட்டை மாத்திட்டார். ஸோ தவர் பிளேங்கிறது இங்கதான், இந்த இடத்துல கம்ப்ளீட்டா மாறிச்சு கேம். எஸ் எக்ஸாக்ட்லி சார், நானுமே நீங்க தவர் பிளே அவார்ட மறக்காம வார்னருக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பிகாஸ் அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் வந்து கண்டிப்பா அது அந்த ஆரம்பத்துல இருந்து நின்று ஆடுறாங்கன்னா அது 40th பாலுக்கு அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சு மேட்ச ஜெயிச்சு கொடுக்கணும். பட் அவர் வந்துட்டு அதை அந்த ஒரு கியரை மாத்தாம அப்படியே ஆடுறதுனால நம்ம அந்த டீமுக்கு இதுவா போயிடுச்சு சார். சார், இப்ப இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் தே ஆல்வேஸ் லுக் லைக் எ ஸ்ட்ராங் டீம். புதுசா ஃபார்ம் ஆன அவங்களும் சரி ஜி டீமே சரி, அந்த ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ்லயுமே வந்து அவங்களுக்கான ஒரு தேவையான ஒரு பிளேயர்ஸ் கரெக்டா வச்சிருக்கனாலே வந்து தட் சைட் லுக்ஸ் வெரி பேலன்ஸ்டு நினைக்கிறேன். சோ டெல் அபௌட் எல்எஸ்ஜி சார். எல்எஸ்ஜி டீமோட பேலன்ஸ் இஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட். இன் ஃபேக்ட் லாஸ்ட் சீசன் வந்து நான் ஜிடி தான் வந்து டெஃபினட்டா வரும்னு எதிர்பார்த்தேன். ஜிடி வந்த வின்னரா வந்தாங்க. பட் ஜிடிக்கு ரொம்ப பெரிய த்ரெட்டா இருக்கக்கூடிய ஒரு டீம் எதுன்னா எல்எஸ்ஜியா தான் இருக்கும் நாங்க நினைச்சோம். இன்ஃபேக்ட் என்னுடைய டிவி ப்ரோக்ராம்ல அருண் கார்த்திக் சொன்னாரு, புதுசா வந்திருக்கிற ரெண்டு டீம்ல ரெண்டு டீமுக்குமே சான்ஸ் இருக்கு. பிகாஸ் மோஸ்ட் வெல் பேலன்ஸ் சைட்ஸ் ரெண்டு வந்து அந்த ஆங்கிள் பேலன்ஸ் ஆஃப் தி டீம்னு பார்க்கும்போது ஜிடிக்கே பெரிய த்ரெட் வந்து எல்எஸ்ஜி தான். அண்ட் ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஆஃப் சைட்ல ஸ்ட்ரோக் ஆடுறவங்க டாப் கிளாஸ். பிஷ்னாய் போலிங் நீங்க பாத்தீங்க, ஒரு 6-4 அடிச்சா கூட அந்த ஒரு வெறி இருக்குல்ல எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு. நீங்க வந்து கூகுள் சர்ச் நீங்க பாத்துருப்பீங்க, நீங்க வந்து போவல் பேட்டிங் ஆடும்போது கூகுளி சர்ச் அப்படின்னு ஒண்ணு நடந்தது. அது என்னன்னு தெரியாம திருவிழாவுக்கு வந்து போன பாப்பா மாதிரி இப்படி பாத்துனேன். அந்த போல இதை கமெண்ட்ஸ் பண்ணி நான் பாத்திருக்கேன், போலாட் பண்ணி பாத்திருக்கேன், ரசல் எல்லாம் பண்ணி பாத்திருக்கேன். திடீர்னு அவங்களும் அந்த மாதிரி ஹார்டஸ்ட் ஹிட்டர் திடீர்னு ஒரு ஸ்பின்னர் வரும்போது அப்படி தெரியினே இருப்பாங்க, என்னன்னே புரியாம தீபா இருந்த காமிப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சடனா ஒரு ஸ்பின்னர் அப்படி போடுறது, அவங்க மீடியம் பேஸ் அட்டாக்கா இருக்கட்டும், எல்லாமே அப்சல்யூட் ஃபண்டாஸ்டிக் பேலன்ஸ் அண்ட் ஃபீல்டிங் வேற பக்காவா பண்றாங்க. சோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது நீங்க சொல்ல கரெக்ட், ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டு சைட் தான். அண்ட் அந்த டீமுக்குள்ள உள்ள வந்து ஒரு புது அடிஷன் இந்த ஆக்ஷன் முடிஞ்ச ஆக்ஷன்ல உங்களுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேயர் நிக்கலஸ் புரான் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் கூட ஆடினார் சார். ஸோ அவர் வந்து ஒரு 21 பால் 36 ஒரு பிக் ஃபயர் ஆடினார். அவர் 2-4 and 3-6 நினைக்கிறேன். ஆமாம், 3-6 அடிச்சாரு. ஸோ அவரோட பேட்டிங் ஃபார்ம் எப்பவுமே அந்த T20 டெய்லர் மேட். அவரை பத்தி நான் பேசுறத விட நீங்க தான் பேசணும். ஆமா, சி இப்போ நேத்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியூவர்ஸுக்கு என்னுடைய அப்பாலஜி. பிகாஸ்
சிவம் டூபேன்னு சொல்றதுக்கு போல நான் சுப்மன் கில்னு சொல்லிட்டேன். நிறைய பேர் பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்க, தவறு பிளேல ஃபர்ஸ்ட் நான் எம்பேர் போட்டுக்குவேன் அந்த பண்ண தவறு, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சாரி கேட்டுருந்தேன். நிறைய பேர் சொல்லிங்க, கண்டிப்பா எந்த தப்பு பண்ணாலுமே நீங்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வித் ஃபுல் ஹியூமனிட்டியோட எடுத்துக்கிறேன், அது வந்து ஸ்லிப் ஆயிட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ரெண்டு நேம்ல. அப்போ அந்த சுப்மன் கில்லுக்கு வந்து பேக்ல அவரு படிக்கல் டைப் ஆஃப் பிளேயர்ஸ் இல்ல வெங்கடேஷ் ஐயர் டாலா இருக்காங்க லெப்ட் ஹேண்டர்ஸ், அவங்களுக்கு இந்த ஹுக் அண்ட் புல் ஷாட்டுக்கு டைம் ஆகுது பாத்தீங்களா, இங்கே இருந்து இப்படி வரத்துக்கு அந்த டைம் கிளம்சியா டைம் எடுத்துக்கிறாங்க அவங்க. அந்த வீக்னஸ் ஸ்பாட் பண்ணி கரெக்டா பாடி லைன் போட்டுனே இருந்தாங்க, ஷார்ட் பிட்ச் ஷார்ட் பிட்ச் ஷார்ட் பிட்ச். அந்த மாதிரி போலிங்க ஒரு வார்னருக்கோ இல்ல நிக்கோலஸ் போறவருக்கோ நீங்க அதை போட முடியாது, ஏன்னா பேசிக்கா ரொம்ப ஹைட் அவங்க கிடையாது, பேக் லிஃப்ட் மினிமம் பேக் லிஃப்ட் பட்டுன்னு அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஆடும்போது இட் பி ட்ரீட் டு வாட்ச். அது நிக்கோலஸ் போறவன் வந்து கிளீன் லஸ்டி ஹீட்டிங் பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஸ்மூத் சேலியம் ஸ்டாண்ட்ல போய் வந்து அடிச்சாருனா, அதனால அவர் வந்து ஹெசிடேஷனே இல்லாம அடிப்பார். ஸோ அந்த ஆங்கிள் ஒரு லெப்ட் ஹேண்டர்ஸ்ல வெரி கிரேஸ்ஃபுல் வெரி எஃபெக்டிவ் ஸ்ட்ரைட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு லெப்ட் ஹேண்டர், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எந்த அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இன்னைக்கு ரெடியா இருந்தார் அடிக்கிறதுக்கு அப்படின்னா, ஆப்போசிட்ல நின்று இருந்த நான் ஸ்ட்ரைக் ரெண்டு பேட்ஸ்மேனையும் ஒரு தடவை அடிச்சுட்டாரு, இழுத்து ஒன்று வச்சா இருக்கு, குருநாள்லாம் கீழே விழுந்துட்டா ப்ளஸ் அந்த அளவுக்கு வந்து வாஸ் இன் ஃபுல் சப்ளைம் ஃபார்ம். ஸோ நிக்கலஸ் புரான் உள்ள இருந்து இந்த டோர்னமெண்ட் முழுக்க அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருந்தாங்க அப்படின்னா, பிகாஸ் அவ்வளோ பெரிய பணம் போட்டு அவரை இன்னும் நம்பி எத்தனை டீம் கைவிட்டாலும் நான் உன நம்புறேன்னு வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு டீம் அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா, தட்ஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் டி ட்வெண்ட்டி ஸ்கில்ஸ். அதை அவர் காப்பாற்றி இந்த வருஷம் ஃபுல்லாக அந்த டீமை கொண்டு போவார் நம்ம நம்பலாம். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் இந்த டிசி அண்ட் எஸ் பிளீஸ் சாரி டு இன்டர்பாலா, இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை நான் ஸ்டிக் ஆன் பண்ணிப்பேன். ஏன்னா குவாலிட்டி ஒருத்தர்கிட்ட தெரிஞ்சிச்சுன்னா அவர் ஃபார்ம் போகும்போது அவங்களை ஹிண்டல் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய பாலிசி. இது விராட் கோலியில ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் கே எல் ராகுலுக்கு வந்து சூரியகுமார் யாதவ், அந்த வகையில நிக்கோலஸ் புரோனி நான் சொல்றேன் ரொம்ப பிரில்லியன்ட். கேன் வில்லியம்ஸ் எடுத்துக்கிறவங்களாம் ரொம்ப பிரில்லியன்ட். இப்ப திடீர்னு ஒரு நாலஞ்சு இன்னிங்ஸ் இவங்க அவுட் ஆறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்களை கை ஒத்துவ முடியாது. திருப்பி உங்க எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 6 இன்னிங்ஸ்ல 5-0 அடிச்சார் மொஹிந்திர அமர்நாத். அவரை விட ரிவர்ஸ் ஸ்விங் ஹாட்டஸ்ட் பேஸ் எல்லாம் ஆடுறதுக்கு இந்தியாவில் நீங்க பேட்ஸ்மேன் பார்க்க முடியாது, தைரியமா தில்லா பால பார்த்து ஆடுற ஒரு பிளேயர். ஸோ இதெல்லாம் இந்த எக்ஸ்ட்ராடினரி கிளாஸ் அண்ட் பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர்ஸுக்கு இல்லை ஃபார்ம் வந்து போகும், பட் அது திரும்பி ஃபார்முக்கு திரும்பி ஃபார்ம் வராங்க பாருங்க, அது மீதி பேர்கிட்ட இல்லாத சீக்ரெட் அவங்கள்ட்ட இருக்கும் வந்துடுவாங்க. ஸோ அந்த டைப்ல தான் இருக்கும். எஸ் டெஃபினெட்லி சார். ஸோ இது இந்த ரிவ்யூ போர்ஷனுடைய நெக்ஸ்ட்டுக்கு நான் வரணும்னு நினைக்கிறேன் சார், ரெமெடி போர்ஷனுக்கு. ஸோ ரெமெடியா நம்ம என்ன பார்க்கலாம் சார், டிசி கிட்ட வந்துட்டு வார்னர் வந்துட்டு கொஞ்சம் கிளிக் ஆகி ஒழுங்கா ப்ராப்பரா இது டி ட்வெண்ட்டி அப்படின்னு ஒரு காதுக்கு யாராவது போய் சொல்லணுமா, இல்ல என்ன வாட் ஹேஸ் டு பீ தி நெக்ஸ்ட் பவர்ஃபுல் திங் தட் தே ஹேவ் டு டேக் இன்டு மைண்ட் டிசி? நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இப்போ எக்ஸாம்ல நம்ம மேத்ஸ் நிறைய பசங்களுக்கு டைப் கையெல்லாம் ஒதுறோம் மேத்ஸ் எக்ஸாம்ல, அப்போ முதல்ல மேத்ஸ் எக்ஸாம் சரியா எழுதல ஃபெயில் ஆயிட்டு அப்படின்னா அதே மைண்ட்ல வச்சுன்னு டென்ஷனா இருந்தா அப்ப இங்கிலீஷ் சயின்ஸ் ஹிஸ்டரி ஜாகிரபி எல்லாத்தையும் ஃபெயில் ஆயிடும்ல. அது மாதிரி மார்க் கூட எக்ஸ்ட்ராடனரியா ஒரு ஸ்பெல் போட இல்லைன்னு சொல்லல, பட் அவருக்கு 4 ஓவர் தானே இருக்கு, மீதி 16 ஓவர் மார்க் கூட போட போறதுல இல்ல. ஸோ அந்த ஸ்டேஜில் 3 விக்கெட் போனாலும் வார்னர் அந்த இடத்துல இருக்கிறவர் டக்குன்னு எடுத்துக்க வேணாமா, அவர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அடிச்சு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணி மீதி பேரும் ஒன் டே ஃபார்மேட் குரூப்புள்ள வந்து அவங்க திருப்பி வரணும்ல. ஸோ அந்த மென்டல் மேக்கப் வந்து உள்ளுக்குள்ளே இவங்க ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்கன்னு தோணுது, ரிக்கி பாண்டிங் மாதிரி இவங்கெல்லாம் ரொம்ப ஓவராக ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்கன்னு தோணுது, அவங்கள ஃப்ரீயாக விடமாட்டேன்றாங்க, அவங்க மைண்டு கேம் பேது அவங்களால ஈஸியாக வர முடியும், ஒரு போலர் எக்ஸ்ட்ராடனரியாக போட்டது இல்லைன்னு சொல்லல, அதுக்காக இப்படியா கிரம்பிளா இருக்கு, ஒரு ஃபைட்டே இல்லாம டோட்டலா ஒன் சைட் கான்டெஸ்ட் போச்சு, அது பண்ணக்கூடாது. ஒரு போலர் நல்லா போட்டா ஓகே இவரை மட்டும் பார்த்து அடிக்கும் மீதி எல்லாரும் வருவாங்கல்ல அப்படின்னு தோனி கரெக்டா கால்குலேட் பண்ணுவாரு, சொல்லுவாரா நான் சேகர் கிட்ட இது மெயின் போலரு அவர் இன்னும் ஒரு ஓவர் தான் இருக்கு, அந்த ஓவர்ல எந்த ட்ரிக்ஸும் ட்ரை பண்ணாம விட்டுட்டோம்னா மீதி மேட்ச் நம்பளுது, அந்த பாலிசி அந்த மைண்ட் செட் வரணும், மீதி பேரை வச்சு செஞ்சிடணும். அதாவது ஒரு போலிங்ல வந்து இல்ல மேட்ச வந்து டோட்டலா ஒருத்தர் டிமாரலைஸ் பண்ணி முகத்துல கவலை ரேகைகள் வர வச்சு ஆங்ஸைட்டி வர வச்சு நல்லா ஆடுற பிளேயர் எல்லாம் சொதப்ப வச்ச ஒரு ரியல் பாஸ் உட் இல்ல
டெரரைஸ் பண்றது டாவுட்னு வச்சுக்கலாம் அவருக்கு பேர். அந்த மாதிரி டெரரைஸ் பண்ண மார்க் வுட் the most handsome cricketer of IPL na nenikiren ena na vandu romba romba classic hero ma irukkaru paathukku and extraordinary bowling one of the finest spells IPL history la paathadhu illa adhu dhaan ena march ku onnume puriyala march ku onnum puriyala or nama british ah onnume puriyala an extra surfraz nu thranar avara pathi na ungalukku solren and surfraz nu or batting varumbodhu endha ball vandu actually avaru vandu out aagama irupaarendra dhaan enak theriyala. ஏன்னா இப்படி ஒரு அப்பர் கட்ல வந்து இப்படி ஒரு கரகம் ஆடி எந்த பக்கம் பால் போறதுனே தெரியாம அவுட் ஆனா இருக்கீங்களா, விச் இஸ் தட் பால் விச் கெனாட் கெட் சர்ஃப்ராஸ் அவுட் அப்படின்னு ஒரு குவிஸ் கான்டெஸ்ட் ஒன்று நடத்தலாம், ரொம்ப கஷ்டம் அது கண்டுபிடிக்கிறது. ஹவு மெனி வேஸ் ஆஃப் கெட்டிங் அவுட்னா அந்த 9 வேஸுமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் சர்ஃப்ராஸ். ஸ்டம்ப் பின்னால இருந்தும் தப்பா பண்றாரு, ஸ்டம்ப் முன்னாலையும் தப்பா பண்றாரு, இப்படி ஒரு ஆல்ரவுண்ட் கெப்பாசிட்டி நான் பார்த்ததே கிடையாது யார்கிட்டயுமே. பட் அவர் தவறாம அவர் ஆட வச்சுனே இருக்காங்க, அது என்ன ரகசியம் இது வரைக்கும் புரியல. சரியான அந்த மாதிரி ஒரு கேட்ச், இன்ஃபேக்ட் மேலே போய் அந்த கேட்ச பிடிச்சிருக்காங்க, அந்த கேட்ச அவர் விட்டு கம்ப்ளீட்டா மேட்ச் மாத்திட்டார். சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் தி ஹியூமர் சார், கண்டிப்பா இந்த வீடியோ மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் பாயிண்ட் ஆன் யோர் பிஹாஃப் ஆல்சோ ஐ வுட் லைக் டு டெல் தி ஆடியன்ஸ், இந்த டீம்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து இந்த இப்பதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க ஆடுறாங்க இல்லையா சார், சோ வந்து எடுத்தோடனே ஆடியன்ஸ் எல்லாமே இந்த ஒரு மேட்ச் தோத்தோடனே அவ்வளவுதான் இந்த டீம் போச்சு, இவனை போய் எதுக்கு 14 கோடி வாங்கினது, இவரை போய் எதுக்கு 16 கோடி வாங்கினதுன்னு ஒரே மேட்ச்ல வந்துட்டு கம்ப்ளீட்டா இந்த ஆல் அவுட்டா போயிடுறதுங்கிறது வந்து இந்த மைண்ட் செட்டே வச்சுக்காம இன்னும் நிறைய மேட்ச் இருக்குது ஆடுவாங்கன்ற அந்த நம்பிக்கை டீம் மேல வைக்கணும்ன்றதையும் கேட்டுட்டு ஐ வுட் லைக் டு எண்ட் தி வீடியோ. எஸ் சார் கரெக்ட், பென் ஸ்டோக்ஸ் இப்ப கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஃபோர்த் டிவிஷன்ல தான் டீம் எடுத்துக்கலாமா அவரு, அதுல ஒரு 10 பேர் தான் வராங்க மேட்ச் வரோன்னா அதுல எடுத்துக்கலாமான்ற லெவல்ல பென் ஸ்டோக்ஸ் ஊத்தி மூட்டாங்க. அவருடைய எக்ஸ்ட்ராடனரி கேம்ல கண்டிப்பா காம்பாருந்தது என்னுடைய நம்பிக்கை. அவருக்கு வந்து அந்த ஒரு முதல் தப்பு நீங்க தயவுசெய்து மன்னிச்சிருங்க, என்ன மாதிரி இப்போ வந்து ஒரு தப்பு சிவம் டுபே சுப்மன் கில் ஒரு தப்பு பண்ணிட்டு அதோட நிறுத்திக்கணும் நினைக்காதீங்க, நானும் தவறு பிள்ளை நிறைய தொடரும் சுட்டி காமிங்க, நான் திருத்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச். எஸ் எஸ் தேங்க்யூ சோ மச் சார், நைஸ் வீடியோ, தேங்க்யூ டாக்கிங் டு யூ சார், நைஸ் டாக்கிங் டு யூ, சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ, பை சார்.